வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்னால் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது, ரொம்பவே சின்ன ஒரு வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ நான் எழுதி காமிக்கிறேன், சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், இதுதான் வந்து சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ்ஸை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெப்பேஜோட லேஅவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே சிஎஸ்எஸ் தான். ஸோ இந்த இடத்துல இதுதான் வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த போர்ஷன் வந்து இவ்வளோ தான் வரணுன்றது சிஎஸ்எஸ்ல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் தெரியுதா, இந்த லைன் வந்து சிஎஸ்எஸ்ல வரணுன்றது இந்த மாதிரி கண்ட்ரோல், ஒரு வெப்பேஜோட வந்து லேஅவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே சிஎஸ்எஸ் தான். சிஎஸ்எஸ் இல்லாமல் எதுவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காது. வெறும் எஸ்டிஎம்எல் எழுதிட்டே இருந்தோன்னா நம்ம நார்மலாக இதுவாகிட்டே இருக்கும். நம்ம டேபிள் வீடியோவில் கூட லைட்டாக ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோன்னா அது எவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். நீங்கள் டேபிள் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சிஎஸ்எஸ்ஸை எப்படிலாம் ஆட் பண்ணலாம், நம்ம மூணு விதமாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இந்த மாதிரி மூணு விதமாக வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, நான் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அதெல்லாம் என்னன்றதை நம்ம இப்போ சிஎஸ்எஸ் கோர்ஸ் வருது நான் அதில் சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் மூணு விதமாக ஆட் பண்ணலான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு எஸ்டிஎம்எல் பேஜில் ஒரு சிஎஸ்எஸ் தான் வைக்கணுன்றது கிடையாது, மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம ஒரு எஸ்டிஎம்எல்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் எப்படின்றத உங்களுக்கு சிஎஸ்எஸ் கோர்ஸில் சொல்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோ வீடியோன்றதுனால நம்ம இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். இவ்வளோதாங்க சிஎஸ்எஸ் பற்றினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.